ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் என்சிஆர்டி சிலபஸ் எயித்து ஸ்டாண்டர்டில் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் லெசனில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸில் எயித்து சம் பார்க்க போகிறோம் எ கார்டனர் ஹேஸ் தௌசண்ட் பிளான்ஸ் ஹி வாண்ட்ஸ் டு பிளான் தீஸ் இன் சர்ச் வே தட் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரிமைண்ட் சேம் ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் தி பிளான்ஸ் ஹீ நீட் மோர் ஃபார் தேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒன்றும் ரொம்ப வித்தியாசமான சம்மே கிடையாது அதாவது தௌசண்ட் பிளான்ஸ் வந்து அந்த கார்டனர் வச்சிருக்காரு அப்படியே ஆசிட்டீஸ் ஃபிஃப்த்து சம் மாதிரி தான் அவருக்கு இன்னும் எத்தனை பிளான்ஸ் இருந்தால் அவர் வந்து சேம் ரோ அண்டு காலம்ஸில் வந்து பிளான்ஸை வந்து பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆட் எத்தனை நம் எத்தனை பிளான்ஸ் வந்து அவருக்கு தேவைப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க தௌசண்டை வந்து ஸ்கொயர் பண்ணி நம்மளுக்கு எ எத்தனை பிளான்ஸ் வந்து தேவைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் ஓகே தௌசண்ட் போட்டுக்கிருவோம் த்ரீ டைம்ஸ் வரும் த்ரீ த்ரீ சார் நைன் ஸோ ரிமைன் ஒன் ஹண்ட்ரட் ஓகே த்ரீயை வந்து டபுள் டபுள் ஆக்கணும்னா சிக்ஸு ஓகே இப்போது இந்த ஹண்ட்ரட் நியர்பை ஹண்ட்ரடில் என்ன டேபிள் வருது அப்படின்னு ஸோ சிக்ஸ்டி ஒன் வந்து சிக்ஸ்டி ஒன் அப்படியே வந்துடும் ஸோ 62 டூ போட்டு பார்ப்போம் டூன்றப்ப இங்கே 4, இங்கே 12. ஸோ so, 124. 124 ஃபோர் இது வந்து perfect square ஆகும் ஸோ so, 124 ஒன் 24. ஃபோர் மைனஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ வந்து இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்மளுக்கு இருந்தால் ரோலையும் காலம்லையும் சேம் நம்பர் ஆஃப் தி அதாவது 32, 32. பிளான்ஸ் வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் ஓகே இப்போது இது கரெக்டான ஒரு இடம் ப்ரூஃப் பண்ணிக்கிறோம் அதாவது தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு ரோவில் தேர்ட்டி டூவும் தேர்ட்டி டூ காலம்ஸோ தேர்ட்டி டூ ரோஸ் தேர்ட்டி டூ காலம்ஸ் நம்ம வந்து வைக்க முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிக்கிருவோம் இப்போ வந்து தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது த்ரீ டைம்ஸ் நைன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் டூ டைம்ஸ் ஸோ ஃபோர் டுவல் ஜீரோ ஓகேவா ஸோ தேர்ட்டி டூ ஆன்சர் ரெண்ட் அடுத்து என்ன சொல்கிறோம் எத்தனை நம்பர் தேவைப்படுது So, டுவெண்ட்டி ஃபோர்ன்றது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து தேவைப்படுது தேர்ட்டி டூ காலம்ஸ் அண்ட் தேர்ட்டி டூ ரோஸ் வந்து அந்த கார்டனருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போது நைன்த்து சம் தேர் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் சில்ட்ரன் இன் school. ஸ்கூல் ஃபார் PT drill, they have to stand...

நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நம்ம லெஃப்ட் அவுட் அதாவது சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போது சம் அதாவது ஃபோர்த்து சம் மாதிரியே ஓகே டூ டூ சார் ஃபோர் ஒன் ரிமைன் ஜீரோ ஃபோர் டைம்ஸ் ஓகே ஒன் போட்டோம்னா ஃபார்ட்டி ஒன் வரும் ஸோ டூ போட்டு பார்ப்போம் டூனா டூ டூ சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட்டி ஃபோர் இப்போது ரிமைன் என்ன வரும் டென் இங்கே 9 ஆயிடும் இது ஜீரோ ஆயிடும் ஸோ டென்னில் ஃபோர் போச்சுன்னா சிக்ஸு நைனில் எயிட் போச்சுன்னா ஒன் ஸோ 16 ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து லெஃப்ட் லெஃப்ட் அவுட் பண்ணணும் அதாவது ஒதுக்கணும் வேண்டான்னு சொல்லிட்டு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ்டீன்றது வந்து ட்வெண்ட்டி டூனுடைய ஸ்கொயர் ஓகேவா இப்போ நமக்கு லெஃப்ட் அவுட் பண்ண வேண்டிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டுடெண்ட் எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ் இருக்கும் 22 டூ ரோஸ் அண்ட் 22 டூ காலம்ஸ் இருக்கும் ஓகே இதை ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணி பார்த்துக்கிருவோமா 500 ஹண்ட்ரட் மைனஸ் ஓகே ஸோ ஃபோர் எயிட்டி ஃபோர் அதாவது 10 இருக்கு 9, இங்கே 4. ஸோ 10ல சிக்ஸ் 6 ஃபோர் 4, ஒன் போச்சுன்னா எயிட் ரிமைன் ஃபோர் இருக்குது ஃபோர் ஃபோர் எயிட்டி 484 ஃபோர் எயிட்டி வந்து 22 டூனுடைய perfect square, அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடுவோம் 2 டைம்ஸ் 4, ரிமைன் 0, ஸோ எயிட்டி ஃபோர் அப்படியே இறக்குறோம் டூவை வந்து 4, டபுள் ஆயிடுச்சு இப்போ 2 டேபிள்ஸு ஸோ ஃபோர் எயிட் த்ரீ மைன்ஸ் ஜீரோ ஓகே இப்போது டுவெண்ட்டி டூ ரோஸ் ட்வெண்ட்டி டூ காலம்ஸ் சிக்ஸ்டீன் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே தேங்க் யூ